இதெல்லாம் வந்து அஞ்சு மார்க் காமெடி தான், இது வந்து அவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட்லாம் இருக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி கேமரா முன்னாடியும் சரி கேமரா முன்னாடியும் சரி எப்போயுமே அந்த ப்ரெசன்ஸை வச்சு தான் நான் பேசி பழக்கம். எப்போயுமே அந்த என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரே டைமில் 13,000 க்ரௌடு வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்கிரிப்டெலாம் வச்சுக்க மாட்டோம், அங்கே ப்ரெசன்ஸில் என்ன நடக்குது அதை பொறுத்து தான் அதை நான் ஸ்பீச் எப்போயுமே அடிச்சு விடுவேன். இங்கே வந்து நான் என்னென்ன பேசினேன் வச்சுன்னா எல்லாத்தையும் போர்டு போட்டாங்க. எங்கே தம்பி வாங்க அந்த ப்ளூ செட்டை வாங்க, என் தெரிஞ்ச ப்ளூ செட்டை மாறன்னு எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எந்த அசிரத்தை உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? இல்லை நீங்கள் வரும்போது உங்களுக்கு யார் இப்படி பேசுனாருன்னு கேட்டேன். நாங்கள் வரும்போது சும்மா நாங்களே ஸ்கிரிப்ட் அப்படியா? இல்லை நீங்களே எல்லாமே தெரியல, யாரோ வசமான ஆள் வச்சு சொன்ன மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்க. அதாவது அந்த அற்புத விளக்கை தேய்ச்சி விட்டு ஒரு அளவுதீன் பொம்மை வரும் அந்த மாதிரி இருக்கும். சந்தோஷமா ஏன் இது என்னென்னா நான் உண்மையை சொல்ல போனால் சில பேர் நம்ம பேச்சை பாராட்டுறனால நம்மளுக்கு ஒரு புது பேச்சு யாராவது பேசினா தான் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ தான் வந்து எனக்கு என்ன அறியாமல் சிரிப்பேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் அவர் பேச ஒரு விஷயமா அசுரத்தே சொன்னார், என்ன உங்களை மாதிரியே பேசுகிறேன். அந்த கவுண்டர் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப சூப்பர். ஒரே ஒரு விஷயம், 5 ரூபாய்க்கு கொடுத்தா 5 ரூபாய்க்கு நடிக்கணும், 500 ரூபாய்க்கு நடிக்க முடியாது. ஓகே சந்தோஷம் சந்தோஷம் அந்த சூப்பர். வாங்க அத்தா, எங்க அவரு அசுரத் வாங்க அசு வாங்க அசுரத் வாங்க உண்மையை அசுரத் அப்படி நேரத்தோட சொல்லி ஆகணும். அவர் படிக்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வளோ சட்டை போட்டிருந்தார், போது வரும்போது ஒயிட் கலர் ஜிப்பாக போட்டிருந்தார், அடுத்து வரும்போது கண்ணாடி போட்டு வந்தார். இந்த மூணு சீசன்லேயும் ஒரே ஒரு துண்டு போட்டிருக்கதான் நம்ம அசுரத். என்னன்னா அவர்களுக்கே வந்து அந்த பின்னாடி பொறுத்தது ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன அப்படின்னா நான் என்ஜாய் பண்ணதை விட அந்த ரெண்டு அசுரத்தை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இல்லை எல்லாமே நம்மளவே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கைத்தறி உங்களுக்கு நல்லா இருந்தேன். அப்புறம் தம்பி சொல்லியானோம், தம்பி வாங்க மறந்துட்டேன். அந்த ஆங்கரிங் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட அங்கே இங்கேருந்தால் மைக் கரெக்டாக இருக்குது, அங்கே உட்காந்து கொஞ்சம் லைட்டாக புரியலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த ஆங்கரிங் வந்து செம்மையாக பேசுகிறேன். எனக்குலாம் சத்தியமாக இங்கிலீஷ்லாம் இப்போ வரைக்கும் பேசலாம் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் பேசினாலே வந்து ஓகே சார் ஓகே ஓகே கை கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் சூப்பராக பேசுகிறாரு. இல்லை எனக்கு என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா நான் இந்த உலகத்தில் இவர் தான் நம்மளுக்கு பெருசு அப்படின்னு நான் ஒரு நினச்ச ஒரு ஆள். அதாவது இந்த உலகத்தில்னா ஐ மீன் பீப்புள்ஸில் கொஞ்சம் யார் பார்க்கும்போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நான் படித்தேன் இல்லையா இந்த காலேஜில், இதே மாதிரி தான் அவர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. அந்த கௌபா அதுக்கிட்ட பக்கத்துக்கிட்ட அந்த இதுக்கிட்ட வந்து நான் கிட்டத்தட்ட 1 ஹவர் அவரோட மோட்டிவேஷன் கிளாஸை நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு பெருமையான விஷயம், இன்றைக்கி இந்தியாவிலே கிராத்தில் 5வது இடத்தை பிடிச்ச நீ ஒருத்தர் நீ சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ நல்லா ஒரு பெரிய கைத்தட்டு நல்லா தேனி மாவட்ட அளவில் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. இந்தியா ஸ்டேட் லெவலையும் ஃபஸ்ட்டு, இந்தியா லெவலில் 5th அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எல்லாமே ஹெல்ப் பண்ணீங்க. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் பசங்க நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா போயிருந்தோம் ஓகேவா? சரி சந்தோஷம். இல்லை அதையும் சொல்லணும் எதிர்பார்க்கிறது போல ஓகே. லாஸ்ட் இயர் பசங்க கரெக்டாக இனி நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம், இல்லை கொஞ்சம் பாதி பேர் என்னையால் பாதிக்கப்பட்டவங்கன்னா சரி ஓகே ரைட்டு. ஸோ புது பசங்கள்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே விஷயம், இப்போ நான் கெஸ்ட்டாக தான் வரவே கிடையாது சரியா? என்னடா வாழ்க்கை எங்கடா போய் முடிய போகுது, அங்கே எப்படி ஒவ்வொருத்தர் உட்காந்துருக்கீங்களோ இதே சிந்தனோடு தான் முடிச்சு இன்றைக்கி இந்த லெவலில் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தாரிக் உஸ்தாதுக்கு வந்து பெரிய பேர். அது உங்களுக்கு உஸ்தாது எனக்கு அண்ணன், அது ஏன்னா சென்டிமெண்ட்லி ரொம்ப கனெக்டட். என்ன தெரியல ஒரு விஷயம், நம்ம அழுக்காக இருந்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா சுத்தமாக தான் வரணும், சுத்தம் இல்லாத ஆளுங்க யாரும் இங்கே வர முடியாது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடம். நான் என்ன தெரியல இன்றைக்கி நான் நல்லா தான் வந்தேன், காலை ஒரு தடவை குடித்தேன், ஈவினிங் ஒரு தடவை குடித்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது சரியான மலை என்னை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வர வச்சது. ஸோ தாரிக் அசுரத் அவ்வளோ பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா வந்து தான் கற்றுக்கிட்ட கல்வியை மற்றவங்களுக்கு கற்றுத்தணுன்றதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஏதாவது எங்கள் பசங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், எங்கள் பசங்க எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நியூ பசங்களாம் சொன்னாங்க, புது பசங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த மொத்தமாக ஓடி வந்துச்சுல மழை காரணத்தில் வேட்டி தூக்கிட்டு ஓடி வந்துச்சு இல்லையா, அந்த ஷாட்லாம் வந்து மேலே வச்சு தான் எடுக்க முடியும், அது கீழெலாம் எடுக்க முடியாது. அப்போ அந்த ஆங்கிள் எங்கே வச்சுருப்பான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே அந்த ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல, சூப்பர்.
இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் அப்படின்னா வந்து எங்க அம்மாத்தோட போட்டோவா எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியல, அதை போட்டுதான் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா லாஸ்ட் இயர் இங்கே வரும்போதெல்லாம் நான் ஒரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் லாஸ்ட் டைம் இங்கே இதுக்கு இதுக்காக வந்தோமே அதுக்காக வந்தோமே யோசிச்சு வருவேன், இங்கே வரும்போது ஒரு விஷயத்துக்காக வந்தேன். ஸோ அதை திரும்ப என்னை திரும்ப நவப்பத்துனதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நீ எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, இருந்தீங்களான்னு கேட்டார் ஊரில் இருக்கேன் சிரத்தில் பண்ணேன். சரி பசங்களுக்கு மகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, இங்கே யார் யாரெல்லாம் வந்து நான் கேட்குற விஷயம், நான் பழைய பசங்கன்னா தெரிஞ்சால் இருங்க, ஸோ நியூ பசங்கள்கிட்ட போயிடும். இங்கே யார் யாருக்கெல்லாம் வந்து அம்மா இல்லை, அம்மா இல்லாதவங்க யாராக இருக்கீங்களா? ஓகே, அத்தா இல்லை, யாரும் இல்லை, யாராவது மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களா? இல்லை. இதுக்கே வந்து எனக்கே நன்றி சொல்லியிருக்கீங்களா, நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கிடையாது. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஒரு சிங்கம் ஒரு காட்டுக்குள்ளே இருந்துச்சான். அப்போ வந்து என்ன செஞ்சிச்சான் அப்படின்னா வந்து குரங்கு வந்து டெய்லியும் இறங்கி வந்து மரத்து கீழே இறங்கி வந்து சிங்கத்தை வந்து வாழை பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு போயிருமா. சிங்கம் பார்க்குமா திரும்ப அந்த குரங்கு வந்து மலை மேலே ஏறி உட்காந்துக்கிறோமா, இப்படியே வம்புழுத்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு தடவை வந்து நரி வந்துச்சான் சிங்கத்துக்கிட்ட, வரும்போது நரி வந்து வந்துக்கிட்டு இருக்கு, குரங்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. சரி குரங்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரலாம், நீ சிங்கத்தை வம்புழுக்கலான்னு பார்க்கும்போது என்னடா நரி வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடு நிற்கிது. அந்த நரி வந்தோடனே சிங்கம் வந்து டப்புன்னு முன்னாடி அடிச்சிருச்சான். அடித்தோடனே வந்து குரங்கு வந்து பயந்து ஓடிடுச்சான். அப்போ என்ன குரங்கவே காணான்னு சொல்லிட்டு சிங்கம் பார்த்து கேட்கலாம், ஏன் நீ எப்பவுமே வந்து வாழை பிடிச்சி இழுத்துட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஏன் இந்த தடவை நீ எதுவுமே பண்ணலன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், இல்லை இல்லை ஒரே ஒரு தூரம் பக்கத்தில் வந்த நரிக்கே நீ வந்து நீங்கள் கொண்டுட்டீங்க, நான் எவ்வளோ தூரம் உங்களை வந்து வாழை பிடிச்சி எடுத்துருப்பேன், என்னை எதுவுமே பண்ணலையான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த சின்ன சிங்கம் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நீ முதுகு பின்னாடி இறங்கி வர்றது எனக்கு தெரியும், என்னை வாழை பிடிச்சி இழுக்கிறது தெரியும், என்னை வம்பளுக்கு இருக்குன்னு தெரியும், நான் ஏன் உன்னை அடிக்காமல் விட்ட ஒரே காரணம் எதுக்கு அப்படின்னா வந்து நீ என்னை வாழை இழுக்கும் போதும் சரி என்னை கிள்ளி விடும் போதும் சரி உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, அந்த சந்தோஷத்தை நீ அனுப்பிச்சிட்டு போட்டுருந்தா நான் விட்டேன், ஏன்னா இப்பயும் ஒரு தடவை கிள்ளிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் யாருன்னா இந்த டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம கலாய்க்கிறது அவங்களுக்கும் தெரியும், அவங்க நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாருக்கும் தெரியும், அதையும் தாண்டி நம்மளுக்காக பொறுத்துட்டு அனுசரிச்சுட்டு இந்த விஷயம் போவாங்க. நான் ஃபஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் வந்து இந்த காலேஜுக்கு வரும்போது எப்படி சந்திச்சோம் அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்டு வெளியே வரும்போது அஜித் வெளியே வந்தார். அப்போ ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாத்திரை கிட்ட ஏதோ சம்திங் போட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் வீட்டுக்கு போகணும் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் போயிடுச்சு. கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்க, ஏன்னா அந்த உங்களை கரெக்டாக பார்த்துட்டேன் நீங்கள் நம்ம காலேஜ் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சரி இப்போ கரெக்டான டைமில் கூப்பிட்டுருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த போயிருக்கேன். கரெக்டாக பார்த்த உடனே வந்து அந்த மாணவர்கள் மேலே எந்தளவுக்கு அக்கறை இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து அவங்களோட தாய் தகப்பன் எந்தளவுக்கு சமூக ரீதியாக வந்து அவர் மேலே ஒரு அக்கறை வச்சு அவங்களை வளர்த்துருக்காங்களோ அதே அக்கறை தான் நம்ம மேலே வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிறதுல உங்கள் அச்சத்துக்கு ஒரு சான்றிதழ். அதோட மெயினான விஷயம் ஒருத்தர் இப்போ வரைக்கும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதை பார்க்கவே முடியல யார் அப்படின்னா பெரிய உஸ்தாத். அது லாஸ்ட் டைம் வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆலிம் அப்படின்னா வந்து ஒரு 30 ஜுசுவையும் மனப்படம் வச்சு புராணம் ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கலாம், பெரிய விஷயம். நான் வார்த்தை சொல்கிறேன் டக்குன்னு சொல்கிறதுலாம் இன்றைக்கி வந்து நம்ம படித்ததே நம்ம திரும்ப ரீகால் பண்ணி கேட்டோம்னா தெரில. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு, அது என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா திரும்ப மொபைலை பார்த்து சொல்கிறோம் இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவர் ஒரு செலான் ஃபில்அப் பண்ண தெரியலையே, ஐயோ ஒரு ஆலிமாக வந்துட்டு நம்மளுக்கு செலான் ஃபில்அப் பண்ண தெரியலையே, அங்கே ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. நீ வரக்கூடிய எல்லா ஆலிமும் இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது, ஆலிம்னால் ஒரு கம்பீரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணி ஒரு துவா செஞ்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு உட்கார வச்சுருக்கேன். பெரிய உஸ்தாதுக்கு ஒரு தொழில் பெரிய நல்ல கைத்தட்டு நல்லா கொடுங்க. ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் மட்டும் ரொம்ப பிஸ்னஸ்க்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒன்று வந்து மெடிக்கல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஜுகேஷன். இது ரெண்டு தான் நல்லா பயங்கர டாப்பில் போயிட்டு, இப்போ கூட தெரியும் நம்ம கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய இந்த பிஸ்னஸ் அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி வந்து எத்தனை மாணவர்கள் ஃப்ரீயாக, இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஒரு வீட்டில் நான் என் தங்கச்சி எங்கள் அத்தா எங்கள் அம்மா இருந்தாலே எங்கள் அத்தா அம்மாவுக்கு ஒரு இதாக இருக்கும், எப்படா பொம்பளை பிள்ளை படிக்க வைக்க போகிறோம், எப்படா ஆம்பளை பையனை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அத்தனை பிள்ளைகளை வந்து இன்றைக்கி அவர் பிள்ளைகளாக நினச்சி எத்தனை ஆலயங்களையும் எத்தனை உஸ்தாதுகளையும் எத்தனை விஏஓவோ இல்லை எத்தனை பெரிய பெரிய ஆஃபீஸரை உருவாக்கி விட்டுருக்காருன்னா கண்டிப்பாக அந்த அஜரத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் புத்தம் கொடுங்க. என் சார்பாக நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுதான் நீ அவருக்கு செய்கிற ஒரு பெரிய விஷயமாக இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போஸ்டெல்லாம் முடிச்சிடுவோம், ஜாலியாக பேசுவோம். ஓகேவா?
இனைய பற்றி என்ன சொன்னாங்கன்னு தெரில, பட் வந்து இனைய பற்றி நானே ஒரு சின்ன ஒரு செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே, என்ன அப்படின்னா வந்து ஒர்க் ஹார்ட் அன்டில் யுவர் ஸ்கூல் வில் கால் யூ அஸ் அ சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் படிச்சு பார்த்தீங்க இல்லையா, ஸ்ரீ ஸ்டெண்ட் அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இப்போ கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதே ஸ்கூலில் எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக போட்டு ஒரு அவார்டும் கொடுத்து எனக்கு மூணு பொண்ணாட போட்டு அந்த ஸ்கூலில் நான் கெஸ்டாக போய் நான் படித்த ஸ்கூலில் ஒரு கெஸ்டாக போயிருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம். அதையும் தாண்டி நான் படித்த இல்லையா காலேஜ் ஸ்ரீ ராஜீவ்காந்தி பாலினி காலேஜ் ஈரோட்டில், அதே காலேஜில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எந்த மேடையில் உட்காந்தாங்களோ அதே மேடையில் இனியும் உட்கார வச்சு எனக்கும் பொண்ணாட போச்சுருக்காங்க. இதுதான் என் லைஃப்பில் நான் பெருமையாக நினைப்பேன். மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா சொல்கிற கஷ்டத்தை நான் சொல்லாமலாம் இருக்க முடியாது. நீங்கள் பட்ட கஷ்டத்தை நம்ம சொல்லணும்னு கேட்டால் அதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் போஸ்ட் சொல்லியாச்சு. அப்போ என்ன எனக்கு என்ன நான் என்ன அஃபெக்டாக இருக்கேன்ற விஷயத்தை நம்ம வந்து பிரதிபலிப்பு பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு இந்த மேடையில் வந்து மைக்கு கொடுத்து பேசிட்டாங்க. நான் சின்ன பையன் இருந்தாலும் நான் பேசவே மாட்டேன், ஏன்னா ஒரு டாக்டர்ஸ் மீட்டிங்கில் எப்படிதான் மைக்கு கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், நல்லா கோட்டு ஷர்ட்லாம் போட்டு ஃபுல்லாக டஸ் புஷுன்னு பேசிகிட்டு ஒரு சின்ன பையன் வந்து முதல் சொல்லியிருக்கேன், அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்கன்னு. ஆ உங்கள் அப்பா நான் அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா இல்லை உங்களை மாதிரி லூஸாக பேசுவார் இறங்கி வையா அப்படின்னு என்ன எப்படி ஆகி போச்சு அப்போ இல்லை எல்லாம் ஒன்று மேடையில் இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த உயிர் போகணும் அப்படின்னு சொன்னேன். கீழே ஒரு ரெண்டு பேர் எழுந்திரிச்சாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எத்தனை ஒரு உயிர் போயிருக்கோம், ஏயா என்னை சாவடிக்கிற உட்காரி அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் எதுக்குன்னா சின்ன வயசில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கேன், வாய் என் வாய் மட்டும்தான் வேறு எனக்கு எதுவுமே கிடைக்காது. நான் ஒழுங்காக படித்தேன்னா கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, எனக்கு 10 அறிவு இருக்குது, மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 மேக்ஸ் 3 மேக்ஸ் 4 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உண்மையை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் டென்த்தில் நான் எடுத்த மார்க் பார்த்தீங்கன்னா 275, மேக்ஸில் வெறும் 38 மார்க்கு, அது 15 உண்மையோடு ஜாமெண்ட்ரி கிராஃபை வச்சு நான் பாஸ் ஆன விஷயம். என்னோடய வாழ்க்கை இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. சரி டென்த்து முடிச்சாச்சு, அடுத்த நான் என்ன பண்ணும்போது வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எம்மா எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்மா அதில் சேர்த்து விடுங்க. விஷுவல் கம்யூனிகேஷனாக என்ன இருப்பான்னு கேட்குறாங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இந்த மாதிரிமா அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, இது சினிமா படிக்கிற சினிமா பற்றி படிக்கிற விஷயமா? ஆமாம், சினிமா பற்றி படிக்கணும் அப்படின்னா வந்து நீ எச்சி கிளாஸை கழுவிட்டே நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டாங்க. ஏன்னா சினிமானா அவங்களுக்கு வேறு பார்வை இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ எதா படிக்கணும், ஆனால் எனக்கு நான் எடுத்த மார்க்குக்கு வந்து கம்பத்தில் வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து எனக்கு வந்து தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஐ மீன் குரூப் ஃபஸ்ட்டு எனக்கு தர குரூப் ஒன்று தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்மளுக்கு மேக்ஸ்லேயே இங்கே 38 மார்க் தான் இருக்கும், நீ படித்து நான் எப்படி டாக்டர் ஆக போகிறேன்றது எனக்கு ஒரு கேள்வி. அப்போ வந்து நம்மளுக்கு இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதாகும்போது டிப்ளமோ படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. டிப்ளமோ அந்த டைமில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். யாராவது பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிற சாஃப்ட்வேரா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வேகன்ஸ் இருந்துச்சு. சரி அதவே எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக படிக்கலாம் அப்படின்னா பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் படித்தேன். படிக்கும் போது ஃபஸ்ட் இயர் போச்சு, இதே மாதிரிதான் ஐயா வீட்டை விட்டு பிரிஞ்சிட்டோம், ஹாஸ்டலில் வந்துட்டோம், ஜாலியாக இருக்கான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வந்தேன். ஒரு ஒரு வாரம் போச்சு, ரெண்டு வாரம் போச்சு, மூணு வாரம் போச்சு, நாலு வாரம் போனதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப கொடுமையாக இருக்கே பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட காலேஜில் வந்து ஒரு மூணு நாள் லீவ் விட்டாங்க அப்படின்னா நான் இருக்கிறது அதாவது வீட்டுக்கு வரது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து வருவேன். எங்கள் காலேஜில் திரும்ப வந்து கபடி டோர்னமெண்ட் நடத்துவாங்க, ஆஷிக் உங்கள் பசங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுறேன் பத்தமாக ரிசீவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாங்க நீங்கள் தான் காலேஜ் வந்தால் அதுக்குள்ளேயும் திரும்ப அனுப்பிச்சுருங்க, இல்லை அதெல்லாம் டோர்னமெண்ட் இருக்குன்னு அனுப்பிச்சுருவாங்க. இப்படியே தான் அவட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன மாதிரி லைஃப்பில் என்ஜாய் பண்ணதோ யாரும் கிடையாது. ஏன்னா அது என்ன சொல்கிறேன்னா எப்பவுமே ஒரு விஷயம், டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ் மூமெண்ட். இப்போ இந்த நாள் இந்த பொழுது கிடைக்கவே கிடைக்காது. இப்போ சொன்னால் இல்லையா அந்த 7 வருஷம் எப்படி போச்சுன்னு யார்ட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் முன்னாடி படித்த சீனியர்கிட்ட போய் கேளுங்க, 7 வருஷம் அவங்க அடுத்த அசுரத் ஆகலாம், வியூ ஆகலாம், பெரிய பெரிய ஆட்கள் ஆகலாம். அவங்கள திரும்ப இந்த காலேஜ் வந்து ஒரு நாள் தூங்க முடியுமா இல்லை ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வரலாம் பார்க்கலாம், அசுரத் சலான்னு சொல்லலாம் போகலாம், அதையும் தாண்டி இந்த மாதிரி உட்கார முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த லைஃப் வந்து எப்போவுமே வந்து இருக்கிற டைம் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணி. நான் எப்பவுமே சொல்லுவேன் வாழ்க்கை வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. ஐஸ்கிரீம் என்ன செய்யணும்னு பார்த்துருக்கீங்களா, டேஸ்ட்டு பண்ணால் நம்ம ஒன்று நம்ம கரைச்சிருவோம், வேஸ்ட்டு பண்ணால் அதான் கரைஞ்சிரும். அப்போ வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவோனா நம்ம அந்த லைஃப்பை டேஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எந்த ஊருப்பா? அவரா மிலிட்டரி ஃப்ரெண்டா? சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் காலேஜ் முடிச்சிட்டேன். காலேஜ் முடித்தோடனே வந்து நிறைய கேள்விகள் வருது. என்ன அப்படின்னா வந்து என் கூட படிக்கிற பசங்க ஃபுல்லாமே ஃபைனலே வந்தாச்சு, இப்போ தான் சேர்ந்த மாதிரி இருக்குது, கடைசியில் பார்த்தா ஃபைனல் வந்துச்சு. என் பசங்கள்ட்ட கேட்குறேன், டே யார் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறேன், நான் வந்து பிஇ படிக்க போகிறேன் இன்ஜினியரிங். ஓ சூப்பர், ஒன்றுத்தையுமே பிடெக் அப்படின்றோம்.
இன்னும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து கேம்பஸ் நியூவில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்றான். இன்னொருத்தவன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்க போகிறேன்றான். இன்னொருத்தவன் என்ன பண்ண போகிறான், நான் அப்ராட் போய் ஒர்க் பண்ண போகிறேன்றான். இது எல்லாமே எனக்கு ஜீரோ. பெரிய கோடீஸ்வரன் வீட்டு ஒரு பையனானு கேட்டால் கண்டிப்பாக நான் கிடையாது, இல்லை அதிகமாக படிக்கிறதுக்கு என்ற நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து வந்து நம்ம கேம்பஸ் நியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு நம்ம அந்தளவுக்கு ஆன்சர் பண்ணுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே ஜீரோ. என் வாழ்க்கை வந்து அப்போ தான் நினச்சேன், எதுவுமே நம்மகிட்ட இல்லை, நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே எங்கள் மச்சான் கூட சொல்லுவார், எங்கள் அக்கா வீட்டுக்காரு, எப்பவுமே நீ பேசிக்கிட்டே இருக்க, இப்படி இருக்காத, உன்ட்ட பேசு, நீ பேசுனா காசு, அந்த நிலைமைக்கு நீ வாடா அப்படின்னு சொல்லுவார். அவர் எந்த நேரத்தில் சொன்னாலும் தெரியல, இன்றைக்கி இன்னும் ஒரு ஒரு மைக்கு பிடிச்சி பேசினேன் அப்படின்னா எனக்கு காசு தான் வரும், எனக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னோடய வாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பீரியடில் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது என்னோடய காலேஜ் ஸ்டேட்ஸ்லாம் முடியுது, அடுத்து என்ன பண்ண போகிறேன் தெரியல, என் மைண்டில் ஒரே விஷயம் மட்டும் போடுது, ஏதோ மாதம் ஒரு 10,000 சம்பளத்துக்கு யார்ட்டே நான் வேலை செய்ய போகிறேன், அது மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஏன்னா வீட்டில் அரியர் வச்சுருக்கேன்னு சொல்லலை. அப்படியே ஈரோட்டில் போய் அங்கே ஒரு லோக்கல் சேனல்ஸில், அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சேனல்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வீட்டில் வந்து போய் சொல்லுவோம், ஏன்னா ரூம் முடிஞ்சிருச்சு, காலேஜ் முடிஞ்சிருச்சு, வீட்டில் அடுத்து என்னடா பண்ணுறேன்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து, ஏமா ஒரு 6 எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இருக்கான், இந்த கோர்ஸை படித்தோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு கொடுக்குறாங்களாம்மா, நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணி படிச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து, நம்ம பண்ணுறது தப்பு தான், இருந்தாலும் வந்து ஒரு கரெக்டாக ஒரு நியாயத்தோடு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கேட்ரிங் போவேன். இது இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. என்னோடய பொஷனே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, வாரத்துக்கு ஒரு நாள் கேட்ரிங் போவேன். அந்த கேட்ரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, நான் நிற்பேன், குலோப் ஜாமுன் என்னை தேடி வருவாங்க, நான் வைப்பேன், அவர் போயிடுவார், திரும்ப எனக்கு ஃபில்அப் பண்ணுறப்ப தருவார், குலோப் ஜாமுன் வைப்பார், திரும்ப நான் வைப்பேன், போயிடுவேன். இப்படியே தான் போயிட்டு, இப்போ மாதத்துக்கு வந்து ஒரு 3,000 ஆச்சு அப்படின்னா, வீட்டில் வந்து வெறும் நான் 1,500 தான் வாங்குவேன், 1,500 நான் உழைச்ச காசுலேருந்து தான் போடுவேன். இப்படி தான் என் லைஃப் போயிடுச்சு. 3 காலேஜ் முடிஞ்சிச்சு, 20 சேனலில் ஒர்க் பண்ணேன், அந்த சேனலை நல்லா தூக்கி விட்டுருச்சு. 2 சேர்த்து என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஃபுல்லாக டாக்டர்ஸ் மீட்டிங் தான். 2 என்னோடய பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெறும் 500. ஆனால் அந்த 500 நான் எடுத்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா 3,000 எடுத்தேன். 2 ஜீன்ஸ் எடுத்தேன், டிஷர்ட் எடுத்தேன், ஓவர் கோட் ஒன்று எடுத்தேன், ஸ்காஃப் எடுத்தேன், ஷூ எடுத்தேன், வெறும் எனக்கு 500 தான் கொடுத்தாங்க. ஆனால் டேலண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த ஈவெண்ட்டுன்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து கை கொடுத்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, எந்த விஷயத்தை சின்சியராக பண்ணோம் அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக நம்ம கை கொடுக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும், என்ன அப்படின்னா வந்து, பாத்ரூமை கழுவ சொன்னாலும் நான் கழுவிடுவேன். உங்களுக்கு காமெடியாக தெரியும், என் வீட்டில் என் பாத்ரூமை கழுவுறது நான் தான், என் வீட்டில் என் துணி துவைக்கிறது நான் தான், இப்போ வரைக்கும் தேய்க்கிற மட்டும்தான் வெளியே கொடுப்பேன், மற்ற எல்லாமே நான் என் வேலையை நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு ஒரு பெருமை இருக்கும், என்ன அப்படின்னா, இப்போ நான் பாத்ரூமே கழுவுனாலும் என்ன மாதிரி யாரும் கழுவக்கூடாது, ஒரு பெனாலையும் காலியாக்கிடுவேன். அந்தளவுக்கு வந்து நம்ம செஞ்ச ஒரு வேலை நம்ம தான் செய்யணும், அது பெஸ்ட்டாக செய்யணுன்ற விஷயத்த சொல்கிறேன். எந்த ஒரு இடத்துல வந்து கேட்ரிங்கில் வந்து நான் பையனாக வந்து வேலை செஞ்சனோ, அதே ரெஸ்டாரண்ட்டில் என்னை பார்க்குறாங்க, இல்லை என்னை பார்த்து என்னோடய ஸ்பீச்லாம் பிடிக்குது, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து மேனேஜர் ஆகணும்னு சொல்லி திரும்ப கூப்பிட்றாங்க. ஐ மீன் படித்து முடிச்சா நீ வேலைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வேலைக்கு போனேன் வந்து எனக்கு என்ன வேலை அப்படின்னா வந்து, கஸ்டமர் வராங்க ஆர்டர் எடுன்னு சொல்லுவாங்க, இப்போயுமே எனக்கு நான் வருவேன். ஃபஸ்ட்டு போனே வந்து சூப் எடுப்பேன். ஏன் சூப் எடுப்பேன் அப்படின்னா, அவங்க ஆர்டர் பண்ணுற எல்லா ஐட்டமே டேக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 டைம் இருக்கும். ஒரு சிக்கன் மகாராணி அப்படின்னா அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஆகும், அது வரைக்கும் அவனுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சூப் சாப்பிடுவேன், நண்டு சூப் சாப்பிடலாமா, சிக்கன் சூப் சாப்பிட்றாமா, இல்லை சிக்கன் ஹாட் அண்ட் சோர் சூப் சாப்பிட்லாமா, ஒரு டைமில் சொல்லுவாங்க, அதை சூப்பை சொல்லிடுவேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வெரைட்டிஸ் தான் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து, எது சொன்னால் சீக்கிரமாக வருமோ அதை நான் சொல்லிடுவேன். அவங்க கேட்டாலும் கூட, இப்போ சிக்கன் எது ஸ்பெஷல்மாங்க இது சொல்லுவேன், இதை சாப்பிடுங்க, இந்த சிக்கன் நீங்கள் சாப்பிடுங்க, நல்லாலாம் நான் காசு கொடுத்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவேன். இது நிறைய கஸ்டமர் வந்து இன்ட்ராக்ட் ஆகி கூட ஆரம்பிச்சிட்டாங்க, யார் இந்த பையன், அவனுங்க ஆசி இருந்தால் எங்கள் டேபிளுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு விஷயங்கள் காலப்போக்கில் என்ன ஆரம்பிச்சுன்னா, எனக்கு கீழே ஒரு 8 பேர் 10 பேர் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பாம் ஆயில் கவர் தெரியுமா உங்களுக்கு, பாம் ஆயில் கவர் அட்டைப்பட்டி அந்த அந்த கவரில் நான் நைட்டு படுத்து தூங்கியிருக்கேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே மாதிரினா நான் ஏசி ஹோட்டல்லையும் படுத்து வைக்கிறேன், இதுதான் லைஃப். அந்த டைமில் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலில் மேனேஜர் ஆகிறேன், மேனேஜர் ஆகிட்டு டிவியும் ஒர்க்கும் போய்கிட்டுருக்கு, அடுத்து ஏதாச்சும் நான் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே நான் ஊருக்கு வரேன், ஊருக்கு வந்து அப்படியே ஆங்கரிங் போய்கிட்டுருக்கேன். ஆனால் நான் இடையில் நான் சொன்ன மாதிரி 10th அப்புறம் என் வீட்டில் எனக்கு எது ஆசை, எதுவும் எங்கள் அம்மா போ எங்கள் அம்மா அத்தாவோட ஆசை அப்படின்னா வந்து டாக்டர் ஆகணும்னு அப்படின்னு ஆசை. பையனை எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும், சொந்தத்திலே வந்தால் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸ், இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ் எப்படி ஆசைப்பட்டுருப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் ஆசைப்பட்டுருந்தாங்க. நான் நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வர, இப்போ வரைக்குமே அரியர் கிளியர் பண்ணல, எங்கள் பிரின்ஸிபல் கூட சொன்னார் லாக்டவுனில் வந்திருக்கலாம்ல, ஆன்லைன்லேயே கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னாரு. சரி சார், அப்படியா சார், முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன்.
உழைச்சேன் பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் பேசுகிற ஒவ்வொரு செகண்டுக்கு எனக்கு காசு அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்னோடய டெடிக்கேஷன், என்னோடய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்போ நான் பேசல ஒரு ரெண்டு பேர் இதை காப்பி அடித்து நீங்கள் ஏதோ வேறு மாடியில் பேசிக்கலாம். எனக்கு அங்கே இன்ஸ்பிரேஷனாக யாருமே கிடையாது, யாருமே இல்லை. இதையும் தாண்டி நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, யாராட்டெல்லாம் வந்து அம்மா அம்மா அத்தா அம்மா இல்லாதவங்க அத்தா இல்லாதவங்க யாரெல்லாம் கேட்கும் போது வந்து எனக்கு வந்து நான் கரெக்டாக நான் காலேஜ் முடித்த உடனே அந்த ஹோட்டலில் நான் மேனேஜர் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய அம்மா வந்து ஷீ இஸ் அஃபெண்டர் ஆஃப் கேன்சர். எனக்கு தெரியல, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நியூஸ் வருது, எங்கள் அத்தா அப்படியும் சொல்லுவார், அம்மா அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்க அப்படி இருக்காங்க, அப்போ நானும் போவேன் வைப்பாங்க நல்லா தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த கேன்சர் வந்தபோது எங்கள் அம்மா நல்லா வெயிட்டே போட்டாங்க, அப்போ நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைமில் ஃபோன் வந்துச்சு. அப்போ தீபாவளி, தீபாவளி செம்மையான ஹெவியான ஷோஸ் இருக்கும், முடிச்சு தான் நான் வீட்டுக்கு. தீபாவளி அப்படின்னா ஒரு 3-4 ஷோ இல்லை கண்டினியூஸாக 1 வாரம் ஷோஸ்லாம் இருக்கும், முடிச்சு தான் ஊருக்கு வருவேன். அப்போ வரும்போது என்கிட்ட எங்கள் அத்தா நான் சொன்னார், எப்போ போகிறவான்னு கேட்டார், நான் தீபாவளி முடிச்சுட்டு வரேன், இல்லை இல்லை நாளைக்கு நாளைக்கெல்லாம் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு. என்ன விஷயம், அதனால் பண்ணி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவா. என்ன ஒன்றும் புரியல, யாருமே சொல்லலை. அதெல்லாம் எதை போய் சொன்னால், அப்போ தான் வந்து என் துணியை நான் துவச்சி காயப்பட்டு போயிருக்கேன். சனிக்கிழமை எனக்கு இன்னும் நவ்வருக்கு, இன்றைக்கும் சனிக்கிழமை தானே கரெக்டாக ரைட்டு. அப்போ துணியெல்லாம் நான் பேக்கப் பண்ணிட்டு அந்த ஈரோடு துணியோடு நான் ஊருக்கு வந்துட்டேன். வந்தோன்னே எங்கள் அம்மா பார்த்தோன்னே, மகனே உனக்காக தாண்டா அம்மாக்கா உயிரை கையில் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொம்மா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எங்கள் அம்மா சோறு சாப்பிட்டு என் கையில் தான். அதுக்கப்புறம் அந்த 1 மாதம் அவங்க கூட கட்டிருந்தேன், சீஸ் டைட் அவங்க இறந்துட்டாங்க. இறக்கும் போது என்ற ஒரு விஷயம் மட்டும் தான், 2 விஷயம் என்ற சொன்னாங்க. ஒன்று, அம்மாவோட சந்தாக்க நீ தான் தூக்கிட்டு போகணும், அது நீ வேறு யாருக்கு விட்டுறக்கூடாது. இன்னொன்று பார்த்த அப்படின்னா, தாய் இல்லாத பிள்ளை தரக்குறவாக போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் நான் மீடியாவில் இருக்கேன், நான் பார்க்காத ஆக்ட்ரஸ் கிடையாது, என் ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ணால் தெரியும். மீடியா அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு நடிகை ஆபாசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஈவந்தோ நாங்கள் ஃபங்க்ஷன் முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரிசையாக எல்லா மதுக்கள்லாம் இருக்கும், பொண்ணுங்களையுமே வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ ஒளியாக இருக்க லைட்டாக பீ ரெடி கொஞ்சம் வெயிட் போடுவா அப்படின்னு சொல்லுவாங்க, லைட்டாக கொஞ்சம் ஒய் நடிங்க கொஞ்சம் கலராக வைங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒருத்தரையும் ஒரு விஷயம் மட்டும் தான் நான் வரும், தாயில்லாத பிள்ளை தரக்குறவ போயிட்டானே எனக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் நவ் நான் இப்போ வரைக்கும் ஒரு ஹோட்டலில் ஒரு பசங்களுக்கு 10,000 வரைக்கும் ட்ரீட் வச்சுருக்கேன், ஆனால் இது வரைக்கும் யாருக்கு 10 ரூபா சிகரெட் நான் வாங்கி கொடுத்தது கிடையாது. நானும் குடிக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு வாங்கி தர மாட்டேன், ஏன்னா என் தாய் என்னை சொன்ன பழக்கத்தில் அப்படின்னு வந்துட்டேன். சரி, எல்லாம் லைஃப்பில் போச்சு, நல்லா ஜாலியாக வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்தாச்சு, ஈரோடு வேணாம் நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அந்த டைமில் அம்மா இருந்த ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறமே அத்தாக்கு வந்து திரும்ப அட்டாக்கு. என்னடா இப்போ தான் ஒரு சோதனை கிடக்கிறோம் லைஃப்பில், இதுக்கப்புறம் இன்னொரு சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவரும் ஹாப்பியாகிறாரு, அப்போ தான் நார்மலாக போயிட்டு இருக்க யூஷுவல் லைஃப். ஒரு டைமில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா வந்து, இங்கே நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்மலாக இங்கே ஒரு சேனல் லோக்கல் சேனல் ஒர்க் பண்ணேன், இங்கே ஒர்க் பண்ணேன், வீட்டுக்கு போக அப்படியே போயிட்டுருச்சு. எந்த ஒரு நம்ம சின்சியராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தூக்கி விடுன்னு சொல்லுவாங்க. இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது தேனியில் வந்து வீரபாண்டி கோயில் திருவிழா வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் வந்து கலர்ஸ் தமிழ்லேருந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே டேரக்டர் எல்லாமே என்ன பார்க்குறாங்க, யார் இந்த பையன் ஓரா பேசுகிறாங்க நல்லா வாயடிக்கிறாங்க யாருன்னு சொல்லிட்டு என் நம்பர் வாங்குறாங்க. இந்த கோயிலோட ஃபுட்டேஜ்லாம் வேணும்னு சொல்கிறாங்க, நான் சேனல் எம்டிட்ட கேட்டு உங்கள் சேனல் எம்டி நம்பரை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதே 1 வருஷம் திரும்ப வருது, அதே வீரபாண்டி கோயில் ஃபங்க்ஷன் வருது, ஒரு ஃபோன் கால் வருது, நான் கலர்ஸ் தமிழ் டைரக்டர் பேசுகிறேன்ப்பா, இந்த மாதிரி வந்து ஒரு நாடகத்தில் நீங்கள் கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் நைட்டாக ஈரோட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு நான் போய்கிட்டிருக்கேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹீரோயினோட தங்கச்சி, ஐ மீன் தம்பி கேரக்டராக எனக்கு 6 மாதம் அந்த ட்ராவல் சீரியலில் வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனே என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாங்க, அதுதான் ஒரு லவ்ருன்ட்டாங்க. அந்த பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு சீன் என்ன அப்படின்னா வந்து என்கிட்ட என் பேர் அதில் ஜோசப், அந்த பிள்ளை வந்து என்னை வந்து ஹக் பண்ணணும், பூங்குடி கவலைப்படாத பூங்குடி, நம்ம காதல் ஜெயிக்கும் பூங்குடி அப்படின்னு நான் சொல்லணும். என்ன டேலக் இல்லை, என்ன விஷயம்னா அந்த பிள்ளை வந்து பதறது, ஐயோயோ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என் லவ்வர் என்னை கொன்றுவான். அந்த பொண்ணு பேர் நல்லா இருப்பேன் நிஷான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஏம்மா நீயாவது வெளியூருமா, நான் இந்த ஊருமா, என்னை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா சரி டேக் போகலாமாப்பா, டேக் போகலாம், ஒரு டைலாக்லாம் இருக்குது, பூங்குடி நம்ம காதல் வாழணும், பூங்குடி எப்படி மாணிக்கத்தை கொண்டாயிலோ அந்தமாதிரி இருக்கக்கூடாது, உங்களோட 100 வருஷம் வாழணும் பூங்குடி அப்படியா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிடும். அந்த அம்மா நெஞ்சு மட்டும் இங்கே இருக்கும் அப்படியே ஃபீல் பண்ணுற ஷார்ட் வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க, நம்ம டைலாக்லாம் சொல்லியாச்சு. யாராவது பார்த்துறாங்க தான் பூங்குடி, உன்ட்ட பேசவே முடியல, எல்லாம் போச்சு. அந்த பிள்ளை ஹக் பண்ணுற சீனு, அந்த பிள்ளையும் முடியாதுச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு, நான் ரெடிங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிடுச்சு. நம்மளை ஹக் பண்ணுற சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்,
அந்த புலம்புட்டி நம்மளை சாயுது அங்கே திட்டுறாங்க டேரக்டர்லாம். ஏ கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் வாங்க ஃபீல் வாங்கினேன். என்ன செஞ்சு அப்படின்னா வந்து கேமராவில் விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ அந்த பாடியை வந்து நான் இப்படி டச் பண்ணாலும் இப்படி தான் தெரியும், இப்படி வச்சாலும் இந்த லாங் ஷாட்டில் மைக்கை பிடிச்சமாக தான் தெரியும். அப்படியே மேலே வச்சுக்கிட்டு பூங்குடி கவலைப்படாத பூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகு ஷாட் சீரியல் முடிஞ்சேன். சீரியல் முடிச்சு அப்படியே லைஃப்பில் போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் ஒரு அவார்டு வாங்கினது கிடையாது. எங்கள் அம்மா இருந்த பேர் தான் சீரியல் வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து நவம்பர் 21 இறந்து போகிறாங்க. அதே ஃபங்க்ஷன் வந்து ஜனவரியில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஈரோட்டில். நான் ஈரோட்டில் ஒர்க் பண்ணால ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, கோனெக்ஸ் அவார்ட்னு சொல்லிட்டு ஒரு சவுத் இந்தியா லெவலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட இன்னும் நான் இருக்குது. நான் 4வது படிக்கும் போது எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே இல்லை டோட்டலி 2 டேஸ். எதுக்கு பேசலன்னு தெரியுமா? பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் எனக்கு ஸ்கூலில் ப்ரைஸ் தராங்கம்மான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு நான் யூனிஃபார்ம் போட்டு போனேன். அப்போ எங்கள் அம்மா வந்து அப்படியா என் மகன் ப்ரைஸ் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே போனேன் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ப்ரைஸ் கிடையாது நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் போய் சொல்லிட்டு போகணுமேனு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போனேன். மாட்டிக்கிட்டேன். எங்கள் அம்மா ரெண்டு நாள் பேசலை. எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க ஏன் அம்மா என் கூட பேசலன்னு கேட்டால் நீ தான் ஏதோ அவார்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு போனேயாமே ஒன்றுமே தெரியாமே நீ போய் சொன்னாலும் அவங்க அம்மா பேசலாம். ஆனால் அதே அம்மா இறந்து போகிற பிறகு ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் 2 அவார்டு வாங்குறேன். ஒன்று பெஸ்ட்டு விஜே அப்படின்னு சொல்லிட்டு 2016 ஒரு சவுத் இந்தியன் லெவலில் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்டு வாங்குறேன். அட் தி பெஸ்ட் என்டர்டெய்னர்னு சொல்லிட்டு 2 அவார்டு வாங்குறேன். எனக்கு அந்த அவார்டு வாங்கினா ஹாப்பினஸே இல்லை. என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி அவார்டு என் கையில் இருக்குது, இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு எங்கள் அம்மா என் கூட இல்லையே அந்த ஃபீலிங் தான் எனக்கு எப்பவுமே ரொம்ப வந்துட்டுருச்சு. இப்பயும் சொல்லணுமா மாட்டீங்க, என் வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் அவார்டு வைக்க இடம் இருக்காது எனக்கு. நான் தாரிக்க அசுரத்துக்கு நல்லா தெரியும். ஒரு அவார்டுக்கு பின்னாடி ஒரு அவார்டு ஒழிச்சு வச்சுருப்பேன், ஒரு அட்டைப்பட்டியில் அவார்டெலாம் போட்டு மடித்து வச்சுருக்கேன். அந்தளவுக்கு அவார்டே இல்லை. இப்போயுமே யோசிப்பேன் நாளைக்கு இந்த 2 அவார்டு வந்துச்சு அந்த ஸ்லாப்பில் எங்கிட்ட வைக்க முடியும், அடுத்து எந்த ஸ்லாப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன்னா அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி சொன்ன மாதிரி டைம் இஸ் வெரி ப்ரீசியஸ் மூமெண்ட். இருக்கும் போதே நம்ம எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுமோ அந்த விஷயத்தை நல்லா கற்றுக்குங்க, எந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்குமோ அந்த விஷயத்தை கற்றுக்குங்க. இடையில எங்கள் அத்தாவுக்கு வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் ஆகி போகுது, அப்படியே லைஃப் போது வைக்கிறது. ஏன்னா எங்கள் அத்தாவுக்கு வந்து ஒரு விஷயம் திட்டிகிட்டே இருப்பார். என்ன திட்டுறாரு அப்படின்னா வந்து ஏன் வந்து இந்த பையன் வந்து இதிலே இருக்கான், உனக்கு ஃபாரின் தானே போச்சோன்னே, எதுக்கு டிவியில் மைக் இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே எங்கள் அத்தா இதுவாக இருக்கும் வரைக்குமே அவருக்கு ஒரு ஃபீல் என்ன விஷயம் அப்படின்னா வந்து நான் வந்து டிவியில் ஒர்க் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. நைட்டு 10:30 வரைக்கும் நம்ம கம்மோ ஜிஹெச்சோட டீன் டாக்டர் சைது சுல்தான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வருவேன். வீட்டில் போனால் ஒரு பேர் இருக்கும், பொறுக்கி தான் வீட்டில் பொறுக்கி தான் ஊர் ஊராக சுற்றுவான் நீ அப்படியான்னு கேட்பார். என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் நம்ம யார்கிட்ட பற்றி பேசி வந்திருக்கோன்னு வீட்டுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் எங்கள் அத்தாக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார். ஏன்னா ஒன்று நான் டாக்டர் ஆகணும் அந்த கனவு இல்லை, அடுத்த விஷயங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா வந்து ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே லைஃப்பில் போயிட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட் வந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். என்னடா நெஞ்சு வலிக்குதுன்றன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறோம் வைக்கிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஞ்சியோ பண்ணுங்கன்றாங்க. ஆஞ்சியோ பண்ணி பார்த்தா சொல்கிறாங்க அவருக்கு 2 இடத்துல பிளாக் இருக்குது, ஒன்று வந்து 83%, 2 பிளாக்குமே 83%. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்கணும்னா ஸ்டண்டு வைக்கணும், ஒன்றும் உயிருக்கெலாம் பிரச்சனை கிடையாது ஸ்டண்டு வச்சா போதும் அப்படின்ட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவர்கிட்ட சொல்லலை. அப்படி எப்படி சொல்ல முடியும், நான் நம்மளை ஹாஸ்பிட்டலில் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் போகிறேன் அவரை நான் வைக்கிறேன் நான் தான் பேசுகிற வைக்கிறாரு. அந்த 1 மாதம் எனக்கு டேக்க டைம். நான் 1 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கன்சல்ட் பண்ண டாக்டரே கிடையாது. இதை எப்படி க்யூர் பண்ணலாம், ஒன்று ஹோமியோபதியில் க்யூர் பண்ணலாமா இல்லை அக்குபஞ்சில் க்யூர் பண்ணலாமா இல்லை வேறு என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணலாம். சித்த டாக்டரை சொல்கிறார் இல்லை இல்லை வேணாம்ண்ணா 83% மேலே போச்சுன்னா க்யூர் பண்ண முடியாது, நீ நார்மலாக வேறு விஷயத்த பாருங்கன்ற. அப்புறம் அந்த தான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்னைக்கு கொண்டு போயாச்சு. இதே மாதிரி தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃபு, செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு பரவாயில்ல நல்லா ஒரு திரும்ப பேக் டு ஃபார்ம் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எந்த அப்பா வந்து அத்தா வந்து சாரி அத்தா வந்து இவன் ஏன் ஃபேங்க் போனால ஏன் இங்கேயே சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு டாமினேட் பண்ணாரோ என்னோடய என்னோடய சர்க்கிள்லாம் பார்த்து டிஎஸ்பி சின்ன கண்ணு சார் என்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் இறங்கி நின்று பேசி போவார். இந்த மாதிரி ஊரில் இருக்க நீ சொன்ன மாதிரிங்கன்னா எனக்கு கம்பத்தில் பாப்புலாரிட்டின்னு சொன்னாங்க. எந்தளவுக்கு நான் பாப்புலாரிட்டின்னு தெரில, ஆனால் கம்பத்தில் இருக்க எல்லா விஐபியும் எனக்கு நல்லா தெரியும். அந்தளவுக்கு எல்லாத்துலேயுமே அந்தளவுக்கு ஒரு ஆஷிக்கான தெரியும். இப்போ நான் இங்கே வரதுக்கு முன்னாடி கூட கம்பமோட எம்எல்ஏ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தேன். அவர் நினச்சா அந்த ஒரு அந்த கொய்யாப்பழத்தை தான் கேக் மாதிரி வெட்டி கொடுத்தோம். யாருக்குமே கொடுக்கல ஆனால் எனக்கு கொடுத்தாரு. அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு டைமில் வந்து என்ன அப்படின்னா வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி
கரெக்டாக எனக்கு காலை எல்லாமே சென்னையில் வந்து விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கே பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் வந்து டாக்டர் ஸ்டட்டு கடிச்சிருச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம் டக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அக்காட்ட கேட்குறேன், நான் திரும்ப ஒரு வயலில் நீ இப்போதான் போயிருக்க தூங்கு நான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபோன் கால், உங்கள் அத்தா சீரியஸாக இருக்கார் கிளம்பி வந்துட்டேன் நான்.